குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரிமைனிங் இருக்கிற இந்திய நேஷனல் காங்கிரஸ் உடைய ப்ரெசிடென்ட் அதோடைய பிளேஸை வந்து ஷார்ட்கட்டில் பார்ப்போம். ஓகே வாங்க. 1922 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிடெண்ட்டாக யார் இருந்திருக்காங்கன்னா சிஆர் தாஸ் இருந்திருக்காரு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கயா. ஓகேங்களா, இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 22 சிடி வந்து கயாவில் வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 22 சிடி கயா வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து 1923 வந்து மௌலானா முகமத் அலி வந்து காக்கிநாடாவில் வந்து ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலன்னா, 23 மணி நேரமும் அம்மா வந்து நம்மளை காத்துட்டே இருப்பாங்க, பாதுகாத்துட்டே இருப்பாங்க காக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1924 வந்து மகாத்மா காந்தி, இவர் ஒரே ஒரு 1 இயர் மட்டும்தான் அந்த வருஷம் மட்டும்தான் இருக்காங்க, பெல்காமில் இருந்திருக்காரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 24 மணி நேரமும் அகிம்சை வழியில் காந்தி கம்னு இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஸோ 1925 வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரோஜினி நாயுடு இருந்திருக்காங்க கான்பூரில். அதாவது ஒரு இந்திய பெண்மணி ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே அப்படியே கண் விழித்து பார்க்குறாங்க, கண் 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1926 சீனிவாசா ஐயங்கார் குவாத்தியில் இருந்திருக்காங்க. ஸோ 26 மணி நேரம் அப்படின்னு நான் வச்சு 24 hours தான். ஸோ 26 அப்படின்னு வந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1937 1940 வரைக்கும் ஒரு ஃப்ளோர் வச்சு நான் வச்சுக்கலாம். 1937 வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருக்காரு. ஸோ 1937 நேரு வந்து அந்த பிளாக்ல வந்து 37 பிளாக்ல வந்து நேரு இருக்காரு, அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ உடனே வந்து 38 ஃப்ளோரில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு. சுபாஷ் சந்திர போஸை வந்து அரிய மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருவும் வந்து சுபாஷ் சந்திர போஸை வந்து மேலே கூட்டிகிட்டு 38 ஃப்ளோருக்கு. அங்கே 14th ஃப்ளோரில் யார் இருக்காங்கன்னா வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 14th ஃப்ளோரில் வந்து அப்துல் கலாமும் ராமும் வந்து சாமி கும்பிட்றாங்க, எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ளோரை வச்சு நாப்பி வச்சுக்கோங்க. 37 வந்து ஃபயர் ஆகுது. 38-39 வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காரு. ஹரிப்பூரை வந்து ஹரியப் அப்படின்னு நாப்பி வச்சுக்கோங்க. ஜா மேலே போயிடுறாங்க சரிங்களா. ஸோ 39th ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. 14th ஃப்ளோரில் வந்து அப்துல் கலாமும் ராமும் வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு நாப்பி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1946-47 பார்த்தீங்கன்னா வந்து ஜேபி கிருபாலினி இருந்திருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரட். இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம விடுதலை இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்காக 1947 பழனிக்கு வந்து மீ நான் போகிறேன், அங்கே வந்து ரேட் இருந்துச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 1946 பழனிக்கு போகிறேன், அங்கே ரேட் இருந்துச்சு அப்படின்னு நான் வச்சுங்க, மீ ரேட். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து 1948-49 அதாவது 47 நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ 48 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டம் விட்டு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகம் பண்ணுறோம், ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு. ஸோ 1948-49 வந்து பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து 1950 ஓகேங்களா, பெருஷோத்மன் தாஸ் ஓகேங்களா. ஸோ 1940 வந்து நம்ம பெருமூச்சி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.